महाराजा वारे
இப்படி விட்டுற குழாய் அந்த உடனே நான் மகர மன்னன் ஆச்சேன், அது ராஜா வச்சேன். அதனால இந்த என்னோட ராஜா என்னோட வீரன்ல நாங்க அப்ப வந்து என்னோட பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு போய் சிங்கத்தோட இட போனேன். அப்போ சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னா கிஸ்கி கிஸ்கிண்டு இந்த சிங்கம் எல்லாம் என் நெஞ்சில உடம்புல மூஞ்சில எல்லாத்துலயும் கீச்சு கீச்சு வச்சுது. அப்படி இருந்தாலும் என்னோட நாட்டு தமிழ்நாட்டையும் கேரளாவை எப்படியா காப்பாத்தி ஆகணும்னு நான் அப்படி இருந்தாலும் நான் நம்பிக்கையை கைவிடலை. அது நீ கிச்சுக்கி கிச்சுக்கி விட்டுவிட்டேன், அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்படியே அந்த ராஜாவோட கூட்டத்தோட ராஜா வந்தது. அப்போதான் இது அது கூடலாம் சண்டை போட்டு அப்படி அந்த அந்த இருக்கலாம் அந்த புலி புலிகளி அதுக்கப்புறம் சிங்கங்களி எல்லாம் என்னோட கட்டுப்பாட்டுகள் வந்தது. எல்லாம் நான் சொல்றதே தான் அண்ணையில இருந்து கேட்க ஆரம்பிச்சது. அது எல்லாத்தையும் நான் நீங்க அதுக்கு இந்த இடத்துக்குல இருந்து இந்த இப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி நான் வந்து எல்லாரையும் ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சு அந்த இதெல்லாம் ஒரு பெரிய லாரியில வச்சு கொண்டு போய் அப்பந்தான் நீங்க பாதுகாப்பா இருங்கன்னு ஜூவை உண்டாக்குனேன். எல்லா ஊர்லயும் ஜூவை உண்டாக்கி அங்கெல்லாம் கொண்டு போய் வச்சேன். பாதி விலங்குகளை பாதி விலங்குகளை வேற மலையில கொண்டு போய் விட்டு காட்டுக்குள்ள விட்டு அதெல்லாம் பாதிதான் அடி விட்டுட்டேன். அப்பந்தான் தெரிஞ்சது இந்த ஒரு பயங்கரமான இந்த கரடி வந்து ரொம்ப மொரட்டு கரடி. அந்த உடனே அன்றையில இருந்து இந்த நான் வேட்டையாட போன அந்த கரடிய அதடி கடிச்சு கொதறி நீ ஒரு மாதிரி ஆக்கிட்டு அன்னையில இருந்து நான் தழும்புல வந்ததோ அதுக்கப்புறம் திடீர்னு இறந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுது. அந்த உடனே எல்லாரும் இந்த ஒரு இதை ஒட்டுனாங்க, போஸ்டர் அடித்து போஸ்டர் எல்லாத்தையும் கிழிச்சு தூரம் இருந்து கோவை தாங்க முடியாம அந்த கரடி எல்லாத்தையும் தமிழ்நாடு கேரளாவும் அப்போதான் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து அந்த கரடியை ஒன்று கூட அந்த கரடியோட குடும்பத்தையும் கரடியும் அதை அழிச்சிருந்தோம். இந்த குத்தி குத்தறி அடிச்சுட்டாங்க கரடியா கரடி இறந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அப்படி ஒரு ஆவியா வந்து நின்று அதுக்கப்புறம் இந்த ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் அவன் என்னோட நான் ராஜா இறந்ததுக்கப்புறம் அவன் ராஜாவா இருந்தான். அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போகும்போது திடீர்னு ஆவியா வந்து நின்று அப்படியே புஷ்டு அவன் உடம்புகளை போய் முந்து அதுதான் அண்டையில இருந்து. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு தமிழ்நாடு கேரளாவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு அண்டையில இருந்து நான் ராஜாவை மாறுறேன். அப்போ அந்த பில்டிங் இடிஞ்சு கிடந்து பாருங்க அது சரிய மாத்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அப்பந்தான் எனக்கு ஒரு முடி வந்தது. இந்த வயசான ஆளா மாறுனேன் இல்ல ஆமா இந்த ஊரை கை விட்டுட்டு தான் போக முடியேன். திடீர்னு ஒரு காலத்துல இந்த ஒரு இதை எடுத்து காட்டுக்குள்ள போகும்போது ஒரு ஒரு கழுகு வந்து இந்த ஒரு குருவியை குத்தி கொதறி கொண்டு வந்து சாப்பிட பத்தி கண்ணை வச்சு நான் காட்டுக்குள்ள போகும். அப்போ அந்த கழுகை கள்ள தூக்கி எரிஞ்சு விரட்டி விட்டேன். இந்த குருவியை கையில எடுத்து வச்சு அதுக்கு மருந்து போட்டு விட்டேன். இந்த குருவி மனுஷமே எல்லாம் பேசுச்சு இன்னொன்னு பேசுச்சு நீ இங்கே இரு நான் உனக்கு ஒரு ஒரு அன்பளிப்பு கொண்டாரேன் சொல்லிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா இதை குடிச்சானா செத்து போனேன். ஆனா ஒரு இது மட்டும் நீ வந்து அந்த அசுரங்களோட அம்பளை மட்டும் நீ வந்து குச்சிக்கிண்டு குத்தினா வயிற்றுல நீ எப்போ உட்காத முடிஞ்சு
இறந்துருவேன். அப்புறம் போன பிறவில தான் பிறப்பேன் தொழிச்சு அதோட அது குளிச்சேன் செத்த பாம்புடும் இந்த ஒரு வரம் வாங்க வாங்கிட்டியோ அதோட அந்த அசுரனோட அந்த அசுர உடம்பும் அசுரனால தானே செத்து போவேன் அதுக்கு ஒரு நாள் ஊரை அழிக்க கேரவெல்லாம் அழிக்கைக்கு வந்து அப்போ நான் அடிச்சு கொண்டேன் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டேன் குச்சுக்கு 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 நான் செத்து போதைக்கு கே நாலு திருத்தி போனுக்கு இப்படி அரங்கங்களாம் வர ஆரம்பித்தாங்க அதனால நான் வந்து என்னோட கட்டுப்படி என்னோட ராஜாவோட வேலை தூரத்துக்கிட்டு வேற ஆளுக்கு அந்த வேலை கொடுத்து அவளை பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துட்டு நீ பத்திரமா பார்த்துக்க சொன்னேன். அதுக்கப்புறம் ஒண்டர்லாங்கிறது இந்த ஊர் மக்கள் எல்லாரும் கேரளாவில் ஒண்டர்லா ஒண்டர்லான்னு பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒண்டர்லாவை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு நான் இந்த பதவியை விட்டாலும் நான் அந்த அந்த இதை நான் தான் உருவாக்குறேன். அந்த இடத்துக்குள்ள நிறைய ஆளை போட்டேன். இப் அன்னையிலேருந்து இந்த இன்னைக்கு வரைக்கும் இந்த கேரளால உண்டாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த உடனே நக்கிச்சுக்கிட்டு ஒரு ஆள் இறந்தேன். அப்படிதான் நான் இந்த இடத்துக்கு தமிழ்நாட்டுக்கு இறந்து வந்தேன். போயில இப்போ கடைசியாக தான் பிறந்து வந்திருக்கேன். ஒண்டர்லாவுக்குள்ளாடி இப்போ கொஞ்சம் ஓண்டி நிறைய சூப்பராக கட்டி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பதவி விட்டுட்டு வந்தேம்லாம் அந்த ராஜா வந்து அந்த ஆளை போட்டு இந்த இப்போ குட்டி பையனாக இருக்கேம்லாம் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஆளை போட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒண்டர்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த எப்போ இன்னைக்கு இப்போ ஒண்டர்லா பார்த்தோன்னா ஒண்டர்லா பாதி தான் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. கட்டினாங்கல்ல அன்னைக்கு கட்டிக்கிட்டு இருந்தாங்களாம் அது என் மூலமாக தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் இப்போ நம்ம போனால் நம்மகிட்டே டிக்கெட் வாங்குறாங்க அப்படிதானே. அவங்களுக்கு ஆள் அடையாளம் தெரிய மாட்டேங்குது அப்படியா. கடைசியில் நம்மளே 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்தா உள்ள போக வேண்டியிருக்கு. அப்பா நானும் குட்டி பிள்ளையில இருக்கப்போ என் மூஞ்சி இப்படிதான் பாருது மாவீர எப்படா பேச்சு வர மாட்டேங்கோ. பாய் பாய்.